அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஆண்கள் வெள்ளியால் மோதிரம் செஞ்சு போடுறாங்க, அதே மாதிரி மாலை போடலாமா? மாலை போடலாமா என்று கேட்கறதோட காதலையும் ஒன்று போடலாமா ஆம்பளையில் என்று அதையும் கேட்கலாம். ஏ, இன்றைக்கு சில ஆம்பளையில் காதலையும் என்ன செய்கிறாங்க, ஒத்த காதலை குத்துறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியினால் ஒரு மோதிரம் போட்டிருந்தார்கள். மோதிரம் அணிதல் என்கிறது ஆணுக்கு மார்க்கத்தில் அனுமதியானது ஒரு மோதிரம். இது தவிர ஒரு ஆண் பெண்களுக்கான பண்பாக உள்ள சில பண்புகளை எடுத்துக்கொண்டால் அது அவனுக்கு ஹராம். ஒரு பெண் ஆணுக்குரிய பண்பை எடுத்துக்கொண்டால் அது ஹராம். ஆணை போன்று ஆடை உடுக்கக்கூடிய பெண்ணையும், பெண்ணை போன்று ஆடை உடுக்கக்கூடிய ஆணையும் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அது பாவம், அது சபிக்கப்பட்டது. அதனால் நகை அணிதல்ங்கிறது யாருக்குரிய பண்பு? பெண்ணுங்களுக்குரியது. எனவே நான் ஒரு பெண்ணாக ஆகப் போகிறேன் என்ற மாதிரி உள்ள ஒரு காரியம்தான் ஒரு ஆண் கழுத்திலே செயின் போடுவது, ஒரு ஆண் காதிலே தொங்கோ எண்ணியோ போடுறது. எனவே அது பெண்களுக்கு ஒப்பாவது, பெண்களுக்கு ஒப்பாக ஒரு ஆணாவதால் அது சாபத்துக்குரிய காரியமாகும். அதை தவிந்து கொள். அதனால் தான் பெண்கள் முடிவளர்ப்பதை போன்று ஆண் முடிவளர்க்க இயலாது. இந்த காலத்தில் முடியை வளர்த்து பெண்ணை போன்று வளர்த்து பெரிய கொண்டை காட்டுகிறார்கள் சில ஆடவர்கள். அது பாவமான காரியம், அது கூடாது.